ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹாட் சாக்லேட் மில்க் ஷேக். இப்போ இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஹர்ஷீஸ் கோகோ பவுடர், ஃப்ரெஷ் க்ரீம், சுகர், மில்க். நம்ம ஹாட் மில்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கோல்டு மில்க்கும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஹாட் மில்க் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். 4 ஸ்பூன் ஆஃப் கோகோ பவுடர் போட்டுக்கோங்க பீட்டரில். இது நம்ம பீட் பண்ணி தான் பண்ண போகிறோம். இந்த 4 ஸ்பூன் ஆஃப் கோகோ பவுடருக்கு 2 ஸ்பூன் சுகர் கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக அது கூட மில்க் ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ண போகிறோம். அது எல்லாம் ஒன்று சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். பாருங்கள், நான் இப்போ வந்து ஹாட் மில்க் தான் ஆட் பண்ணுறேன். நல்லா பீட் பண்ணியாச்சு. அந்த பவுடர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்ல டேஸ்ட் என்ரிச் பண்ணி கொடுக்கும். இப்போ இதையும் பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு கப்பில் சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சாக்லேட் சீல் நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிப்ஸாக இருந்தாலும் சரி, சாக்லேட்டாக இருந்தாலும் சரி. நான் எனக்கிட்ட இருக்கிற சாக்லேட்ஸு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அது மேலே போட்டிருக்கேன். அப்போ தான் ஒன்றும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட் இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணும்னு. வாங்க இப்போ நம்ம குட்டீஸ் கிட்ட கொடுத்து இதை எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ண வச்சிடலாம். எப்படி இருக்கு? சூப்பர், எம் எம். குழந்தைங்களுக்கு பூஸ்ட், ஹார்லிக்ஸ் அந்த மாதிரியே கொடுத்து போர் அடிச்சிருச்சா? இதையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.